Hi everyone. So in the video, one important video. CUET பத்தி பேச வரல. நம்ம TNEA பத்தி தான் பேச வந்திருக்கேன். அதான் நம்ம TNEA-வா? இன்னைக்கு அப்டேட்டே போடலையே. அதனால தான் அப்படி சொன்னேன். TNEA 2022க்கு நம்ம ஏராளமான வீடியோ போட்டுட்டு இருக்கோம். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்புல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ என்ன இன்னைக்கு பேச வந்திருக்கோம் அப்படின்னு தம்ப்னெயில் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒன்னு வச்சிருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு ரெண்டு வீடியோ நான் போட்டேன். உங்களுக்கு ஒரு 56 காலேஜ் நான் கொடுத்திருந்தேன் சாய்ஸ் ஃபில்லிங்ல ஃபில் பண்றதுக்கு. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 காரங்களுக்கும் பொருந்தும், ரவுண்ட் 3 காரங்களுக்கும் பொருந்தும், ரவுண்ட் 4 காரங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா டாப் காலேஜ் யாருமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்ப ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு கொடுத்துட்டேன். ரவுண்ட் 3 ரவுண்ட் 4க்கு என்ன பண்ணணும், எப்படி அந்த டாப் காலேஜஸ் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கிற காலேஜஸ் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ நைட் இல்லைன்னா நாளைக்கு போட்டுறேன், சரிங்களா? ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கோங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. ஸோ இந்த வீடியோவில் ரேங்க் லிஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் வந்துருச்சு. ரேண்டம் நம்பரில் ஏராளமான டவுட்டும் கிளியர் பண்ணிட்டோம். ஓகேக்கா, ரேண்டம் நம்பர்னால் என்னன்னு சொல்லிட்டோம். அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ரேண்டம் நம்பர்னால் இப்போ ரேண்டம் நம்பர் வந்துருச்சு, அடுத்தது ரேங்க் லிஸ்ட் தான். ஸோ உடனே ரேங்க் லிஸ்ட் வருமா? இல்லை, கொஞ்சம் வெரிஃபை பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும். ஒரு 5-6 நாளுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த 1 வீக் போகணும். ஏன்னா ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது சும்மாலாம் எடுக்க மாட்டாங்க, இந்த ரேண்டம் நம்பர் வச்சு தான் ரேங்க் லிஸ்ட்டு எடுப்பாங்க. அதனால தான் ரேண்டம் நம்பர் வந்து வந்தது, சரிங்களா? நான் சொன்னால ஒரே மாதிரி கட் ஆஃப் இருந்தால், ஒரே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் இருந்தால் அப்படி எடுப்பாங்க அப்படிங்க, அதுக்கு தான் ரேண்டம் நம்பர்னு சொன்னேன். ஸோ அதை வச்சுங்கெல்லாம் ரேங்க் லிஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டு வந்து முக்கியமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இந்த ரேங்க் லிஸ்ட் தான் உன்னோட வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. உனக்கு என்னென்னா அந்த ரேங்கை வச்சு தான் அந்த அவர் வந்து ரவுண்ட் 1-ஆ ரவுண்ட் 2-ஆ ரவுண்ட் 3-ஆ ரவுண்ட் 4-ஆன்னு தெரியும். ஸோ ரேங்க் ரொம்ப முக்கியம். ஸோ தரவரிசை பட்டியல் ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது, ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று கம்யூனிட்டி ரேங்க், இன்னொன்று வந்து டோட்டல் ஓவரால் ஜென்ரல் கேட்டகரி ரேங்க். ஸோ ஓவரால் ரேங்க் இதில் வந்து இன்னொரு கேட்டகரி இருக்குது, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி. ஸோ அதில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசேபிள்டு அண்ட் ஆல்சோ ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இந்த மூணுக்கும் மீறி ஒன்று இருக்குது, 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரி. அதாவது 6வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து 7.5 ரிசர்வேஷன் கீழே வர கேட்டகரி. ஸோ அந்த சலுகையோட கேட்டகரி. இவங்க 4 பேர்த்துக்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வராங்க, அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் தனியாக வரும். ஓகேங்களா, தனியாக மீன்ஸ் அவங்களுக்கும் ரேங்க் லிஸ்ட்டு நம்ம கட் ஆஃபின் அடிப்படையில் தான் வரும். அவங்களுக்கு தனியாக கவுன்சிலிங் நடக்குது இல்லையா, அதனால் அவங்களுக்கு வந்து தனியாக ரேங்க் லிஸ்ட் வந்து அதுக்கான அலைன்மெண்ட். அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரினா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, அவங்களில் வந்து யார் ஃபஸ்ட்டு, ஜென்ரல் இது எக்ஸ் சர்வீஸ்மேனில் யார் ஃபஸ்ட்டு, யார் டாப்பில் இருக்கா, யார் பாட்டமில் இருக்கா, அந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் தான் நம்ம வருவோம். அதாவது ஓவரால் ரேங்கிங், அதாவது ஜென்ரல் கேட்டகரினா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லாதது. ஓகே, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங்கில் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்குமே தரவரிசையில் பட்டியல் வரதான் போகுது. ஏன்னா ரேண்டம் நம்பர் கொடுத்துட்டாங்க, அதுக்காக தரவரிசையில் பட்டியல் வரதான் போகுது. இந்த ரேங்கிங் லிஸ்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்குங்க, காம்படிஷன் ஹெவியாக இருக்குமா? கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன், கம்யூனிட்டி வைஸ் ஹெவியாக இருக்குமா இல்லை வந்து ஓவரால் ரேங்கிங் வந்து ஹெவியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கம்யூனிட்டி எம்பிசி, பிசி, டிஎன்சி, எம்பிசின்னு ஒன்று இருக்குது, பிசிஎம் முஸ்லீம், சரிங்களா? அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. இந்த கேட்டகரியில் நீங்கள் வர்றதில், அதாவது அந்த கம்யூனிட்டியில் கம்யூனிட்டி பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சீட்டே கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ கம்யூனிட்டி எம்பிசின்னு வச்சுக்கோங்க, அந்த எம்பிசிக்கு வந்து இப்போ ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரேங்க் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த பர்சன். ஸோ எம்பிசி கேட்டகரியோட ரேங்கிங் வந்து அவங்க ஒரு 12,000 வச்சுக்கலாம், நல்லா கேட்டுக்கோங்க. ஓவரால் ரேங்கிங் வந்து ஒரு 50,000. எம்பிசி கம்யூனிட்டி ரேங்க் வந்து 12,000 வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு ரேங்கிங்குமே உங்களுக்கு வரும், அந்த பர்சனுக்கு ரெண்டு ரேங்கிங்கும் வரும். ஓகேவா, அந்த 12,000 ரேங்கிங் இருக்கு இல்லையா, அந்த எம்பிசி ரேங்கிங், அந்த 12,000 ரேங்கிங் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். என்ன ப்ளே பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு காலேஜில் வந்து ஒரு 60 சீட் இருக்குது அப்படின்னா 20 சீட் எம்பிசிக்கு, 20 சீட் வந்து பிசிக்கு, 10 சீட் எஸ்சிக்கு, 5 சீட்டு எஸ்சிஏக்கு, இந்த மாதிரி ஒதுக்கியிருப்பாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ஒதுக்கியிருப்பாங்க. இப்போ 120 சீட் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒதுக்கியிருப்பாங்க, 60 சீட் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ இந்த ஒதுக்கீடு அப்படிங்கிறதுல அந்த எம்பிசிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஸோ இப்போ பிஹெச்டி காலேஜ் எடுத்தினா 15 சீட் தான் ஒரு கோர்ஸுக்கு இருக்குன்னு வைங்க, ட்ரிபிள்இல 15 சீட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 15ல் இந்த 12,000 உனக்கு ரேங்கிங் வந்துச்சுல, எம்பிசிக்கு 12,000 ரேங்கிங் உனக்கு வந்துச்சுல, அந்த ரேங்கிங் தான் நிர்ணயிக்கும் நீ பிஹெச்டியில் போய் பிளேஸ் ஆக முடியுமா அப்படிங்கிறது.
அதாவது உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த கம்யூனிட்டிவைஸ் ரேங்கிங்கும் ஓவரால் ரேங்கிங்கும் சேர்ந்து தான் வரும். அந்த ரெண்டு ரேங்கிங்லேயும் வந்து கீழே என்ன காட்டும், சாய்ஸ் பில்லிங்கில் கீழேயே காட்டும் உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து சாய்ஸ் பில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிற அலாட்மெண்ட் வந்திருக்கணும், அலாட்மெண்ட் ஆப்ஷன் வரக்கப்புறம் சாய்ஸ் லாக் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த காலேஜ் வரும்பொழுதே அது இதெல்லாம் ஜென்ரேட் ஆகி தான் வரும். இந்த கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங்காக இருக்கட்டும், இந்த ஓவரால் ரேங்கிங்காக இருக்கட்டும், அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் வந்து காட்டும். இந்த காலேஜ் உங்களுக்கு ஓகேனா ஓகே கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது வந்து காட்டும். ஸோ இதெல்லாம் நிர்ணயிக்கிறது வந்து கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் தாங்க. ஓவரால் ரேங்கிங் இம்பார்ட்டன் இல்லையா? ஓவரால் ரேங்கிங்கும் இம்பார்ட்டன் தான். யாருக்கு அது இம்பார்ட்டன்னா ஓசி கேட்டகிரிக்கு. இந்த எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்சி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, ஸோ எஸ்டி, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கம்யூனிட்டி வைஸ். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எங்கிட்டயே ஒரு பையன் படிச்சிருந்தார், என்னென்னா ஒரு 162 தான் கட் ஆஃப் எடுத்திருந்தார். அவர் வந்து எஸ்சி, சரிங்களா, எஸ்சி கேஸ்ட்டு. ஸோ அவர் வந்து கேஸ்ட் கம்யூனிட்டி, அவர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா காலேஜில் அவர் பிளேஸ் ஆகிட்டார் கோயம்புத்தூரில். ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவர் படித்து இப்போ ஃபைனல் எல்லாம் முடிச்ச ஒரு நல்ல ஜாப்ல இருக்கார். 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் சார், 4 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் யோசிங்க சார் அப்படின்னா எல்லா சிச்சுவேஷனும் ஒரே மாதிரி தான். அங்கே வந்து அப்போ ஆஃப்லைன், இப்போ ஆன்லைன், அவ்வளோதான் வித்தியாசம், ஓகேங்களா? ஸோ எதனாலும் எப்படி கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் ரொம்ப முக்கியம். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு சில ஐடியாஸ் இந்த தரவரிசை பட்டியல் எப்படி நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். இந்த ரேங்கிங் எப்படி போடுறாங்கன்னு அப்படி பார்த்துட்டோம். ஏன்னா ரேண்டம் நம்பர் வச்சு தான் அந்த ரேங்கிங் போடுறாங்க, ஓகேவா? சாரி, ரேண்டம் நம்பர் வச்சு கிடையாது. ரேண்டம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே மாதிரி இருக்கிறவங்க, ஒரே மாதிரி மார்க்கு, ஒரே கட் ஆஃப், ஒரே டேட் ஆஃப் பர்த் இருக்கிறவங்க தான் அந்த ரேண்டம் நம்பர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீதி எல்லாத்துக்கும் அந்த கட் ஆஃப் வைஸ் ரேங்கிங் தான். இப்போ அந்த கட் ஆஃப், டாப் கட் ஆஃப்லேருந்து பாட்டம் கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ரேங்கிங் வந்து கரெக்டாக வந்துகிட்டு இருக்கும், ஓகேங்களா? யார் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்க முடியும், அந்த மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து யாருக்கு ரேங்க் வருதோ அந்த மாதிரி ரேங்க் வந்து போட்டிருப்பாங்க. யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி தான் அவங்க கொண்டு வருவாங்க. இதுதான் கவுன்சிலிங், இதுதான் ரேங்க் லிஸ்ட். ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்னு என்ன கேட்டிங்கன்னா ஒரு வாரம் கழிஞ்சு தான் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இனி முடியலை, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ தயவு செய்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், ஏன்னா வந்து இது லாங் ப்ராசஸ். இந்த வருஷம் வேறு வந்து ரொம்ப அதிகமான ஒரு சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிருக்கு, சாரி அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, நிறைய குளறுபடிகளும் ஏற்பட்டிருக்கு. 2 லட்சங்கிறாங்க, ஒரு மீடியாவில் 2 லட்சங்கிறாங்க. ஸோ எது எப்படியோ பேமெண்ட்டும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கவங்கள தான் கணக்கெடுத்துக்க முடியும், சரிங்களா? எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்களாம் கணக்கெடுத்துக்க முடியாது, ஏன்னா அட்மிஷன் க்ளோஸ் ஆகிறது 27ஆம் தேதி க்ளோஸ் ஆயிடுச்சு. நமக்கு வர ஸ்டாட்டிக்ஸ் என்னென்னா July 26 ஸ்டாட்டிக்ஸ் தான் வந்துச்சு, 27 ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் வரவே இல்லை. ஸோ எவ்வளோ பேருங்கிறது இன்னுமே அவங்க ரிவீல் பண்ணலை. ஸோ இதெல்லாம் வந்து மர்மமாகவே இருக்குது, என்னங்கிறது தெரியல, பார்க்கலாம். ரேங்க் லிஸ்ட் வரட்டும், ரேங்க் லிஸ்ட் வந்தோன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நம்ம சேனலில் ஸ்டே டியூண்டாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.